அனைவருக்கும் வணக்கம். சிறு அரங்கம் பெரும் விழா ஜாம்பவான்கள் பார்க்கிறார். சுமார் ஜாம்பவான் வந்து இங்கு விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான். அது இந்த விழா இயக்க சங்கத்தில் நடக்கிறது, உங்களுக்கு பெருமையான விஷயம். ஐயையோ டைட்டில் சொன்னோம், எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர் வந்துச்சு. நடா ஐயோ அப்படின்ட்டு ராஜன் சார் கட்டாக சொல்லிட்டார். ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை, அது எந்த சூழலை யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும். அம்மா கூட நல்ல வார்த்தை, இன்னும் அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம், அதுக்காக வழியோட கத்துனா அம்மா சரியில்லை ஆயிடும். அதில் அந்த மாதிரி ஐயோ இந்த படத்தை பற்றி நல்ல வார்த்தை, இன்னும் ராசியான வார்த்தை, சில சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டாக இருக்கு. ஐயோ 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 கேட்டோம்ல, ஓடியா போயிட்டோம். ஐயோ ஐயோ பிடிச்சு உனக்கு என்ன பிடிச்சது, இதே பாட்டு ஐயோ 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 கண்கள் ஐயோ நிறைய ஐயோ ஹிட்டாயிருக்கு. நம்மளும் பாட்டு மட்டும் ஐயோயும் ரசித்து தலையாட்டு ரசித்தோம், ரேட்டு ரசி மட்டும் என்ன, அதனால் இந்த ஐயோ படத்தையும் நம்ம ரசித்து மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கணும், வெற்றிப்படமாக அமையும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பாத பூஜை, குருவுக்கு பாத பூஜை. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, சினிமாவில் நிறைய வருஷம் காணாமல் போயிடுச்சு. திரைக்கிறது காணாமல் போச்சு, நன்றி காணாமல் போச்சு, விசுவாசம் காணாமல் போச்சு, நிறைய காணாமல் போயிடுச்சு சினிமாவில். குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பாலரசர் சார் பாக்கியராஜ் சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதோடு காணாமல் போச்சு. இப்போ யாரும் குரு சிஷ்யர் சொல்கிறதில்ல. இப்போ யாராவது ஒரு புதிய இயக்குனர் படம் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு, அவர் பேட்டி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, அவர் ரெண்டு படம் அருண்ட்டு ஒர்க் பண்ணேன், இன்னொரு கேட்குறாரு, இன்னொருத்தர் நான் ஒரு மூணு படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன், இன்னொரு கேட்குறாங்க நீங்கள் யார் சார் ஒர்க் பண்ணுங்க, நான் மகேஷ்ட ஒரு நாலு படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க்ஷாப் மாதிரி போச்சு, சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு, ஒர்க் பண்ணுறது ஒரு நம்ம கற்றுக்கிறது, குருகிட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கற்றுக்கிற ஒரு அந்த ஃபார்ம், அந்த ஒரு கலைக்கூடம். கலைக்கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், இதை நம்ம பட்டறையில் ஒர்க் பண்ணுறோம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா, அந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு. வார்த்தை பேர் அதிகமாக கேட்க முடியல. நம்ம பாக்கிரா சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரதிராஜா அவர்களை பேர் சொன்னதில்லை. எங்கள் டேரக்டர் எங்கள் டேரக்டர். இங்கே மேடையிலே வீட்டிற்கும் மேடையிலே வீட்டிற்கும் இந்த இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் ரிலீஸ் அனைத்து ரசிக பெருமக்களும் இப்படி பாராட்டி வாழ்த்து சொல்லி நிச்சயமாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது படத்தில் மூணு டைரக்டருங்க, இந்த மூணு டைரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு பேரில் கணேசன் இருக்கார், நடிகர் திலகம் கணேசன் வந்துட்டார். இன்னொன்று ஹரிராஜன் ஒன்று இருக்கு, அவர் சின்ன திரையில் பெரிய டைரக்டரு, அதுக்கப்புறம் பெரிய திரையில் பாகியராஜ் இருக்கார். ஆக இந்த மூவரும் இணைந்த ஒரு இயக்குனர் தயாரிப்பில் வந்த படம், அதனால் இது வந்து நிச்சயமாக மாபெரும் வெற்றி படமாக அமையும். சினிமாவை பற்றி இப்போ நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேசும்போது கூட சார் சொன்னார் முதல் மாதிரி சினிமா இல்லை, அப்படியே இல்லை இரண்டாவது நாள் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கணக்கு பண்ணணும். நாங்கள்லாம் படம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 40 பிரிண்ட்டு தான் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமே, பெரிய படங்கள்னு ஒரு 10 பிரிண்ட்டு கூட போகும். 40 படம் ஓடுது அப்படின்னா 40 பிரிண்ட்டு வந்து 40 தியேட்டர்களில் 100 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் பி சென்டருக்கே போகும்.
இப்ப அப்படி இல்ல, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அஞ்சு தியேட்டர், அஞ்சு தியேட்டர்ல ஒரே படம் ஓடுது. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு? அஞ்சு தியேட்டர்ல அஞ்சு ஷோ, 25 ஷோ ஒரே காம்ப்ளெக்ஸ்ல. தமிழ்நாடு பூரா கணக்கு போட்டு பாருங்க. ஆக அன்று 50 நாள் ஓடுறது, இன்னைக்கு ஒரு நாளே ஓடுதுதான், இதுதான் அர்த்தம். ஆனா என்னன்னா, இந்த புதுமுகங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு எல்லாம் லேடிஸ் எல்லாம் சின்ன திரை எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து குறை சொல்ல முடியாது, விஞ்ஞான வளர்ச்சி தான். எல்லாம் மாவாட்டிக்கிட்டும் காப்பி போட்டுக்கிட்டுமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தியேட்டருக்கு இன்னைக்கு சினிமா வரணும்னா, ஒரு சாதாரண நடுத்தர ஃபேமிலி ஒரு படம் பார்க்க வரணும்னா 2000 ரூபா வேணும். 2000 ரூபா ஒரு சினிமா பார்க்க முடியாது. வாரத்தில் 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி வருவாங்க சினிமா பார்க்க? வரமாட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு பீரியட் இருந்தது, ஒரு லெவல் இருந்தது, இப்படி இப்படி தான் ரிலீஸ் ஆகணும்னு. அப்படியெல்லாம் இப்படி இல்லை, மாறிடுச்சு. 10 படம் போன வாரத்துலேயே 8 படம் என்னமோ ரிலீஸ். 2000 ரூபா கொடுத்துருக்க ஃபேமிலி படம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதை விட தியேட்டரில் டிக்கெட் 200 ரூபா, பாப்கார்ன் 250 ரூபா, யார் வருவா? ஸோ இதெல்லாம் இந்த சிக்கலெல்லாம் இருக்கு. ஆக இதையெல்லாம் முறியடித்து ஒரு சின்ன படம் வந்து தைரியமாக எடுத்து அதையும் கொஞ்சம் ரிலீஸ் கொண்டு வந்திருக்கானா, உண்மையிலே இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர்கள், இவர்கள் எல்லோருமே வளர்ந்து மீண்டும் மீண்டும் திரைப்படங்களை எடுத்து திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் வேலைகளை கொடுத்து அவர்களையும் ஊக்குவித்து பேரும் புகழும் அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய குருநாதர் சிஷியர் மரியாதைக்குரிய அண்ணன் பாகவதர்கள் இருக்கக்கூடிய சபையில் என்னை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னத்தை பேசுறது, தலைவர் அவர் வந்து பேசுவார். எங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரைக்கதை மன்னன் அவர் வந்து பேசும்போது அதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிற போகிறோம்னு தெரியல. ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆயக்குடியில் ஒரு சின்ன கிராமம், எனக்கு பழனி பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் வெறும் 50,000 ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து அந்த ஊர்க்காரங்களுக்காக போட்டு காமிச்சு அதில் அவங்கள சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் 20 பேரை ப்ரொடியூசர் ஆக்கி அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு வில்லேஜில் போய் இருக்கிற பாமரத்தனமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்து இன்று ஒரு படம் எடுத்து வர்றதுன்னு ஈஸியான விஷயம் இல்லை. அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல ஈஸியான விஷயம் இல்லை, கன்வின்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி சினிமா துறையில் கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கதை சொல்லி அவருக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் அது வந்து எடுக்கலாமா வேணாமா, லாபம் கிடைக்குமா இல்லையா, தப்பி சொல்லாமான்னு யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஆயக்குடியிலேருந்து ஒரு கிராமத்திலேருந்து கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர் நிற்பாட்டி அது 3 இயக்குனர்கள். சாதாரண ஒரு இயக்குனராக இருந்தாலே படாத பாடம் இருக்கு. அது 3 பேருடைய கருத்தை ஒத்து போய் 3 பேரும் கன்வின்ஸ் பண்ணி 2 கேமராமேனா 2 கேமராமேன் நினைத்து பார்க்க முடியாது. எல்லாத்தையும் சினிமாவில் இருக்க விஷயங்களை விட தாண்டி, சினிமா துறையை தாண்டி 3 இயக்குநர்கள் ஒற்றுமையாக செயல்பட முடியும், 2 கேமராமேன் ஒற்றுமையாக பணியாற்ற முடியும்னு சொல்லி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து அதுவும் இயக்குனர் சங்கத்தில் அந்த சபையில் வந்து போட்டு காமிச்சு எல்லாருக்கும் எங்களை வாழ்த்துங்கள்னு சொல்கிற உங்களுக்கு என்றைக்கு ஒரு பாத பூஜை பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக பாத பூஜை பண்ணுறதுக்கு எங்கன்னா நீங்கள் பழனி அடிவாரத்தில் இருக்கீங்க, பழனி முருகனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தான் குருவுக்கு பாத பூஜை பண்ணி அவர் எவ்வளவு மனசு சந்தோஷப்பட வச்சுருக்கீங்களோ இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து அவர் இந்த மாதிரி குருவை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள்ட்ட பாத பூஜை பண்ணணும்னு எங்களுக்கு எண்ணத்தை தோன்றி வைக்கிறாங்களோ அந்த எண்ணப்படி இந்த படம் வெற்றி அடையும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த ஐஐயோ அப்படின்ற டைட்டில் இங்கே நிறைய பேருக்கு இப்போது அறிமுகமாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட மிஸ்டர் பாக்கியராஜ் சொன்ன மாதிரி 7-8 வருஷங்களுக்கு முன்னாடியே அறிமுகமான ஒரு டைட்டில். திரு ஹரிக்குமார் அவர்கள், நண்பர் குணா அவர்கள் மூலம் அறிமுகமாகி இந்த படத்தை எங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி காட்டினாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த முயற்சியை பற்றி எங்கள்ட கருத்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டோம். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப தங்களை தயார்படுத்திட்டு நிதிநிலை சரியில்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ரொம்ப பேஷனேட் மிஸ்டர் கணேஷாக இருக்கட்டும், திரு பாக்யராஜ் ஆசிரியர், எனக்கும் டீச்சர் சமையல் இருந்ததுனால இவங்க மேலே ஒரு டச் இருக்கும். என்னோட தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே டீச்சர்ஸ் இருந்ததுனால இவங்க மேலே ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். எல்லாத்தையும் தாண்டி குறைகளை அக்செப்ட் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக தயாராக இருக்க அந்த குழுவை வாழ்த்துறதுல பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் இந்த ஆளுமைகளோட சில நிமிடங்கள் செலவிட வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக திரையிட போகிறோம். இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு அப்படின்னு தெரியல, இருந்தாலும் அதுக்கு தயார் நிலையில் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட இதில் மிஸ்டர் ஹரியை பற்றி எனக்கு தெரியும், மார்க்கெட்டிங்க்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பார். இந்த டைட்டிலிருந்து நிறைய இன்புட்ஸ், இது திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் கடந்த 4-5 வருஷங்கள் பயணத்தில் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய
கொடுத்துருக்காரு எங்களோட படங்களுக்கு. ஸோ அது வழியாக டைட்டில் மூலமாக ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணியிருக்கு. அடுத்ததான் திரைக்கு வரும்போதும் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்ச அட்டென்ஷன் வந்து இதில் திரையரங்குகளில் வரும்போதும் சரி, ஓடிடி தளங்கள் மூலமாக வரும்போதும் சரி இந்த படத்துக்கு கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐஏஓ இயக்குனர் அவர்களுக்கும் ஐஏஓ தயாரிப்பாளர் அவர்களுக்கும் ஐஏஓ கதாநாயகி கதாநாயகிகள் வரலையா, அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நடிச்சிருக்காங்க? ஒரு புது கான்செப்டில் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு நான் பேசணுன்னே ரிலீஸ் பண்ணுறேன். அதாவது பாக்கியராஜ் சார், ரசிகர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறார். அவங்க தயாரிப்பாளரோட அப்பா வந்து பாக்கியராஜ் சாரோட ரசிகர்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் பேரே பாக்கியராஜன்னு வச்சுருக்காரு அவங்க அப்பா, இல்லை? அதாவது சினிமா வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுதுங்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு படைப்பாளிக்கு மரியாதை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கு பெயரே வைத்திருக்கிறார் அவங்க அப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு இது மிக்க மிக்க வந்து இந்த மாதிரி ஒரு புகழ் வந்து எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாது. ஸோ அவர் எல்லா விதத்திலையும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து மெய்சிலிருக்க வைத்த ஒரு விஷயம் என்னென்னா, தனது குருநாதருக்கு பாத பூஜை பண்ணது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். இந்த குருநாதர் வந்து எப்படின்னா, அவர் யார் படத்திலேயே தன்னை யாருன்னு காட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறவர், சாதாரண ஆள் இல்லை. ஒரு அருமையான கவிஞர், ஒரு நல்ல மிகச்சிறந்த படைப்பாளி. ஸோ அவருடைய படங்களில் பணிபுரிந்து உதவியாளராக இருந்து இந்த படத்தை இயக்கியிருப்பது அடுத்த சிறப்பு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மொத்தம் இதில் பார்த்த டைட்டிலில் ரெண்டு பேர், மூணு பேர் மியூசிக் டைரக்டருங்க, மூணு பேர் டைரக்டருங்க. ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்கு. கேட்டேன் எங்கள் ஹீரோ ஹீரோயின், எங்கள் கான்செப்டில் அது கிடையாதுன்ட்டாரு. எல்லா கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா, மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின்னு யாரும் இல்லை. மிகச்சிறப்பாக இருக்கு. இந்த தலையை வெட்டுற மாதிரி எடுத்திருந்தீங்க பாருங்க, அது விடமாட்டீங்க போல இருக்கு. ரஜினி சார் ஒரு படத்தில் வெட்டினார், நான் அவர் தான் வெட்டுவார, நாங்கள் அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கீங்க. அது கதையோட ஒட்டி வந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்து. ஐயோ டைட்டலே ஐயோ, எப்படி ஒன்னா சொல்லலாம், ஐயோ ஐயோ ஐயோ. ஆச்சரியமாகவும் சொல்லலாம், வருத்தப்பட்டும் சொல்லலாம், அழுதும் சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி, படுற சந்தோஷம் படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோயோ என்கிற அளவுக்கு ஒரு படத்தை. இது ஒரு அற்புதமான டைட்டில் தான், நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. தம்பிகள் துடிச்சோட சிவ கணேசன், அவர் கூட இருக்கிற ஹரிகுமார் ராஜன், ராஜேஸ்வரி பாக்கியராஜ், மூணு பேரும் இணைந்து ஒரு சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும். நான் முதல்ல வாழ்த்தது, இந்த காலத்தில் துணிச்சோடு ஒரு படம் எடுத்தீங்களே, படம் எடுக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். அதாவது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ வச்சு தான் படம் எடுத்தா ஒழுது, சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடித்தா தியேட்டர் கொடுக்க ஆள் இல்லை, அப்படி தியேட்டர் கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்களில் கஷ்டப்படுது சினிமா இன்னைக்கு. போன வாரம் கூட ஒரு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு, அஞ்சு படம் பேசக்கூடிய அளவில் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு படம். ஆனால் அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களானா இல்லை, சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களானா இல்லை. சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பாக எடுக்கப்பட்டால் பெரிய படமாயிடுது. உங்களுக்கு தாதா ஒரு படம் பார்த்தோம், போர் தொழில், குட் நைட், இருக்கப்பட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு படம் லிஸ்ட்ல இருக்கிறத போய் நான்
அதெல்லாம் பார்த்தா சின்ன படமா தான் இருந்தது, ஆனா பெரிய மக்கள் பெரிய படம் ஆக்கிட்டாங்க. அதனால ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட்ல இருந்த படம் கூட சின்ன படம் ஆயிடுது. ஆனா சிறப்பா கதை உள்ள படங்கள், கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சின்ன பெரிய நடிகரப்படி அதை பத்தி கவலை இல்லை. கதை இருக்கணும். இங்க உட்கார்ந்துருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம், யார் கண்ணன் யார்னு ஒரு படம், தானு ஒரு நாலு பேர் பார்ட்னர்ஷிப்ல அந்த காலத்துல பண்ணாங்க. அர்ஜுன் ஹீரோ மிக சிறப்பா போச்சு. அது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே கலை கலைப்புள்ளி தானுன்னு கிடைச்சது அந்த படத்துல இருந்துதான். அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு, உதயகுமார், களஞ்சியம், மனோஜ்குமார், மனோஜ் எல்லாருமே அற்புதமான இயக்குநர்கள். ஆனா இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு வேற புதுசு புதுசா வர்றாங்க. வரட்டும், வர எல்லாரையும் வரவேற்கணும். இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோட உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல இளைஞர்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு. அதுவும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த இயக்குனர் சங்கத்தில் வச்சது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பிரசாத்தில் இப்போ தியேட்டரில் படம் இடம் கிடைக்குதா இல்லையோ, பிரசாத்தில் ஒரு நாளைக்கு மூணு ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன் யாரும் படம் பூஜை இப்போ பூஜை இன்னைக்கு கூட காலையில் ஒரு பட பூஜை, உதயகுமார், பேரரசு, நான் அந்த பூஜையில் காலையில் கலந்துக்கிட்டோம். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே ஆயிடுச்சு அது. அழகிரி, கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தார். சிறப்பாக தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காலத்தில் அவ்வளோ துணிச்சலாக ஒரு பட பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள் அப்படிப்பட்டவங்களாம் தப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, சினிமா வாழும்.